கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் April 16. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். Matthew 26:26. அப்பம் எல்லா உணவையும் குறிக்கிறது போல இந்த அப்பத்தின் அடையாள போதனை கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய பலியின் விளைவாக வருகிற ஜீவனை ஏற்றுக்கொள்கிற எவரும் அந்த அப்பத்தை அவருடைய சரீரமாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பலித்தார். தம்முடைய உரிமைகள் வசதிகள் ஆகிய எல்லா யாவற்றையும் தாமாக தத்தம் செய்த அவருடைய சரீரத்தை புசிப்பது அவருடைய வாழ்க்கையை வழிமுறையை அவரில் உள்ள விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய போதகத்தை ஏற்றுக்கொள்வதாகிறது. இப்படிப்பட்டவர்கள் பரிபூர்ண மனித சுபாவத்தின் அதாவது ஆதாம் இழந்த யாவற்றையும் கிறிஸ்துவினால் மீட்க பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பரலோகத்தின் அப்பமாகி இதை புசிக்காத எவரும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. இது தற்காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, வருங்கால விசுவாசிகளுக்கும் பொருந்தும். கிறிஸ்துவின் ஈடுபலி மூலமே யாவரும் ஜீவனுக்குரிய உரிமைகளுக்கும் சலுகைகளுக்கும் உரியவர்களாகிறார்கள். நமது கர்த்தரின் சரீரத்தை குறிக்கும் அப்பம் அவருடைய ஈடுபலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதின் மூலம் நாமும் நீதிமான்களாக்கப்படுவதாக போதிக்கின்றது என்பதே. ஆமேன்.